திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள புகையிலைப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் ஜெயராஜ் வேளாங்கண்ணி தம்பதியரின் மகளான திருமதி ஜெயமணி. சிறு வயதில் இருந்தே ஜல்லிக்கட்டில் ஆர்வமிக்கவராக இருந்து வருகிறார். ஜல்லிக்கட்டு எந்த ஊரில் நடந்தாலும் போட்டியை காண செல்லும் இளைஞர்களுடன் ஜெயமணியும் சென்று கேலரியில் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ஜல்லிக்கட்டு மாடுகள் வாங்கி வளர்த்து போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்த ஜெயமணி அதையே லட்சியமாகவும் கொண்டு செயல்பட தொடங்கி, மாடுகளை வாங்குவதற்கு பணம் தேவை என்பதற்காகவே பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சென்றார். பெட்ரோல் பங்கில் கிடைத்த சம்பளத்தை சேமித்து வைத்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஜல்லிக்கட்டு கன்றுகளை சந்தையில் வாங்கி முறையாக வளர்த்து கண்ணும் கருத்துமாக பராமரிக்க தொடங்கினார் ஜெயமணி. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு காரி வெள்ளை, காரி கருப்பு என பெயரிட்டு பாசத்துடன் அவற்றை அழைத்து அகமகிழ்ந்த ஜெயமணி வாடி வாசலில் நிறுத்தி காளையர்களுடன் மோதிவிட்டு வெற்றியோடு வா என அவிழ்த்து விட்டார். களத்தில் களம் இறங்கும் ஜெயமணியின் 2 காளைகளுடன் தானும் களத்தில் நின்று கண் அசைவிலும் விரல் அசைவிலும் சைகையை காட்டி காளையர்களை தட்டி தூக்க செய்தார். எவராக இருந்தாலும் பாய்வதில் நான் காளை அல்ல புலி என நீண்ட நேரம் நின்று விளையாடி ரசிகர்களின் ஆதரவையும் பெற்று பரிசுகளை ஏகபோகமாக அள்ளி குவித்தன ஜெயமணி வீரக்காளைகள். கட்டில் பீரோ, டிவி, சைக்கிள், தங்க காசு, வெள்ளி காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை வென்று வரும் ஜெயமணியின் 2 கண்களுக்கு சமமான காரி வெள்ளையனும் காரி கருப்பனும் பொங்கல் பண்டிகை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடி வாசலை எப்போது திறப்பார்கள் என பாய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. இதை பராமரிக்கிறதுக்காகவே நான் வந்து வேலைக்கு போயிட்டு நானே என்னோட சம்பாதத்தில் என்னோட மாட்டை நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஜல்லிக்கட்டு வந்திருக்கனால பயிற்சியும் வேற அழிச்சிட்ருக்கோம். அது நீச்சல் போட்டி, நடைப்பயிற்சி, மண்ணு குத்த விடுறது, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு முன்னாடி போனால் என் மாடு வந்து அப்படியே அமைதியாக ரொம்ப சாதுவாக வரும். மாடு அவுத்தோடனே அதோடய விவேகம் வந்து வேகம் வந்து வெளியில் வாடிக்கு வியாடியில் அதாவது கட்டுத்தரை விட்டு நம்ம கொண்டு போகிறலையும் அமைதியாக இருக்கும். அங்கே கொண்டு போய் களத்தில் இறக்க வரலையும் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம களத்தில் பார்த்தீங்கன்னா அதோட வேகத்தை நீங்கள் பார்க்கலாம். தனது மாடுகளுக்காகவே தான் பணிக்கு செல்வதாகவும் அதன் மூலம் வரும் வருமானத்தை தனது காளைகளுக்கு மட்டுமே செலவிடுவதாக ஜெயமணி கூறியது ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு நமது பண்பாட்டோடு ஊன்றி இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சதீஷ் ரங்கநாதனுடன் அருள்முருகன்.